ஸோ கைஸ், எஸ் த பிக் டே இஸ் கம். ஸோ இன்னைக்கு நம்ம தரவுகுளத்து வீட்டோட நம்ம ஓனாக கெட்ட போகிற நம்ம வீட்டோட பூமி பூஜை வந்து இன்னைக்கு பண்ண போகிறேன்னு சொல்லி, ஸோ அந்த விலாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். அம்மா வந்து சரித்திரப்பப்போ தூங்க வச்சுட்டு இருக்காங்க. ஸ்னேகாவும் ரெடி ஆகிட்டு இருக்கா. ஸோ எல்லோரும் ரெடி ஆகி இன்னைக்கு நம்மளோட புது வீட்டோட பூமி பூஜையை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து எங்கள் ஜேசி ஃபேமிலி நீங்களும் வாங்க பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், எங்களை ப்ளெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டடன் டடன் டடன், மம்மி பால் கொடுத்துட்டு இருக்காங்க, பாவம் மாடிக்காச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்மளோட பூமி பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி வீட்டில் யாராச்சும் இறந்துருந்தாங்க, கூட பிறந்தவங்க இறந்துருந்தாங்கன்னா அவங்கள போய் நம்ம தேடணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கான். நம்மளை யோசிக்காமல் நம்மளை தேடாமல் நம்ம எப்படி பண்ணுறாங்களோ அந்த ஆவி ஏங்கிடக்கூடாது, நம்மளெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், என்னோடய மாமா பிரசன்ன மாமா அங்கே தான், அவர்கிட்ட போயிட்டு மாலை போட போகிறோம். ஜெஸ் ஃபேமிலி அவர் கல்லறைக்கு போய் மாலை போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஆட்சி வருது திருமணம் பிள்ளைக்கு நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் ட்ரெஸ் செமையா இருக்கு. சரித்து அப்படி அங்கிருந்து எடு, அத ஒரு சுத்தி போட்டு என்ன செஞ்சிச்சு மம்மிக்கு? அடுத்து பெரிய மஞ்சள் கட்டு சும்மா சிலுவ மேல போட்டு என்ன
நீ நம்மள போட்டோ எடுக்கல வீடியோ தூக்கம் என்னதான் பெரிய பாட்டு பூவுல பூவுல மச்சான் மச்சான் பூவுல குச்சில அதுல ஊத்துல வாரன்னு மொளை பிடிச்சிட்டு வாரம் ஆமா
எல்லா வைப்புக்கும் இன்னொரு பாட்டு, இந்த வைப்புக்கு என்ன பாட்டு? நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும். விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய எரியட்டும். நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் நடக்கட்டும். சூப்பர் சூப்பர். இதெல்லாம் ரெடியாக இருப்பேன் ஆன் ஸ்பாட்டு. இன்ஜினியர் சார் கூட சூப்பராக கட்டி கொடுக்கணும். பிச்சிருக்கமா சும்மா பே கவர் தானம்மா. போடு நீ போடு. தண்ணி எந்திரிச்சு நமக்கு எலிவேஷன் தான் செலக்ட் பண்றது. ஜேஸ் ஃபேமிலி, நம்மளோட பூமி பூஜை இனிதே முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம பக்கத்தில் உள்ள சுற்றத்தார் எல்லாருமே வந்தாங்க. நம்ம ஃபங்க்ஷனை ரொம்ப அழகாக ஆக்கிட்டு போனாங்க. நம்ம வந்து என் கிரீன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் கட்டுறோம் நம்ம தெரிஞ்சானே தான். ஸோ உங்களோட ஹவுஸும் நீங்கள் கட்டணுன்னா மறக்காம உங்களை காண்டக்ட் பண்ணலாம். அவங்க டீட்டெயில்ஸ் நான் கீழே யூடியூப்பில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ காலையில் சாப்பாடு எல்லாருக்கும் தோசை வாங்கிட்டு நம்ம போகிறோம் ஜேஸ் ஃபேமிலி. ஸோ ஃபங்க்ஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ப்ளஸ் பண்ணுங்கள். உங்களோட எல்லாரோட பிளெஸ்ஸிங்கும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நம்ம வீடு எந்த ஒரு குறையும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் கட்டி முடிச்சு நம்ம அந்த வீட்டுக்கு வந்து ஒரு பேர் வைக்க போகிறோம். அந்த பேரும் நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் ரிவீல் பண்ணுறேன். பார்த்து இதே மாதிரி உங்களை ஒன்ஸ் படப்பமே கொடுத்துருங்க ஜெய் ஃபேமிலி. பாப்பா டயர்டு, ஸ்னேகா டயர்டு, எங்கள் அம்மா டயர்டு, எல்லா டயர்டு. போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கறி எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விளாக் வந்துச்சுன்னா டே ஆஃப்டர் பூமி பூஜைன்னு அடுத்த விளாகில் வரும். ஏன்னா ஃபுல் விளாக்லேயே கவர் பண்ண முடியாது. அதில் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட இந்த விளாகில் போட்டிருப்பேன். ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் உடனே வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஜெய் ஃபேமிலி. லவ் யூ ஆல். ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோஸ் நீங்கள் மறக்காம பார்க்கணும்னா இப்பவுமே நம்ம ஜெய் ஃபேமிலி ஒரு மெம்பர் ஆயிருங்க. ஸோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிருங்க. ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஜெய் ஃபேமிலி. ஸோ இப்போ நான் ஏன் இவ்வளோ அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன்னா, நமக்கு திருநெல்வேலியில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. அதுக்காக தான் நான் அந்த விளாக கல் வச்சதோட காட்டி முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறேன். ஸோ அதுக்கப்புறம் நடக்கிறத நான் அடுத்த விளாக்ஸில் வரும். ஸோ பாய் ஜெஸ்.